நம்ம மத்தியில் ஐசக் பாஸ்டர் இருக்கிறது மிகுந்த மகிழ்ச்சி. கரங்களை தட்டி பாஸ்டர் ஐசக் லிவிங்ஸ்டனை நம்ம வரவேற்போம். அவரோட மினிஸ்ட்ரி, அவரோட சாட்சிகள் நம்மளோட பகிர போகிறார்கள். அவர்கள் நம்ம மத்தியில் கரங்களை தட்டி நாம் அவர்களை வரவேற்போம். சந்தோஷமா இருக்கிற எல்லாரும் ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. நாளிலே கூட உங்கள் நடுவில் வந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதை நான் பெரிய பாக்கியமாக எண்ணுகிறேன். உண்மையாகவே நம்முடைய ஆண்டவர் நமக்கு ரொம்ப நல்லவராக இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அருமையான பிரதர் மார்க்கஸ் அவர்களுக்காய் ஸ்தோத்திரம். என்னை அன்போடு கூட இந்த நாளிலே அழைத்து இந்த ஊழியத்தை செய்ய ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்த கிருபைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். எத்தனை பேர் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க? ஆமே. எங்கே ரெண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்திலே கூடி இருக்கிறாங்களோ அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆமே. வருவேன்னு சொல்லலை, வரப்போறேன்னு சொல்லலை, அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன். ஆமே சொல்லுங்களே. நீங்களும் நானும் இந்த இடத்துல இருக்கிறது எவ்வளவு உண்மையோ அதை விட உண்மையாய் பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல இருக்கிறார். நம்புறவங்க கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். க்ளோரி டு காட். ஜீசஸ். இந்த பாடலை நம்ம அப்படியே பாடி கத்துற ஆராதிக்க போறோம். கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிற சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஆமென். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கு ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? சொல்லுங்க. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வஞானியே கைகளை உயர்த்துவோமா? ஆண்டவரே, என் இயலாமையில நீங்க செயல்படுகிற தேவன் சொல்லி கத்தர ஆராதிக்கலாம். என் இயலாமையில் நீ செயல்படுவி உம் கரம் என்னை நீங்க பாடுங்க. செயல்படு கரம் என்னை விலகாதிருக்கும் மலைகளை பெயர்ப்பீர் என்றா? என் தடைகள் உமக்கு எம் மாத்திரம் மறுத்தோ நோய்கள் உமக்கு எம்மாத்திரம் மலைகளை பெயர்ப்பீரென்றா? என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம் மரித்தோரை எழ செய்தீரென்றா? என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம் கரங்களை உயர்த்தி கிரகிக்க முடியா
செய்தீர் சர்வ ஞானியே எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்த எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றா தேவன் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வ ஞானியே தேவனுக்கு நன்றி சொல்லுவோம் கிரகிக்க முடியா காரியம் செய்வி சத்தமா சொல்லு சர்வ ஞானியே உம்மை சேர்ந்து சொல்லுவோம் கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன் என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் நீங்க பாடுங்க என்னை மறந்தது சத்தமா என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டாய் என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே கிரகிக்க முடியா உம்மை ஆராதிப்பே அப்படியே கரங்களை உயர்த்தியே என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவான் சொல்லுங்க வாயத்திறந்து என் தேவன் எனக்காய் சத்தமா என் தேவன் எனக்காய் என் தேவன் எனக்காய் வாய்களை திறந்து சொல்லுங்க என் தேவன் எனக்காய் ஓ ரபஹதரம ஷதரப கபௌதரமோ ஷபலதரப ஹல்லேலூயா ஒரு நாள் ஞாயிறு ஆராதனை இல்லை இந்த பாடலை நான் பாடிக்கொண்டே இருந்தேன் இந்த ஒரு அடியை மாத்திரம் திரும்ப திரும்ப பாடிக்கொண்டிருந்தேன் என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் ஒன்றை செய்வார் இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி ஒரு எதிர்பார்ப்போட வந்திருக்கிறீங்க ஏதாகிலும் ஒன்று ஆண்டவர் செய்யணும் என் குடும்பத்தில் ஆண்டவர் ஏதாவது ஒன்று செய்யணும் என் தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தர் ஏதாவது ஒன்று செய்யணும் ஆமென் சொல்லுங்களேன் ஹல்லேலூயா இந்த பாடலை நான் திரும்ப இந்த இந்த என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா இதை திரும்ப திரும்ப பாடிட்டு இருக்கும்போது ஒரு சகோதரர் கண்ணீரோட பாடுறார் அந்த மனுஷன் கண்ணிலிருந்து கண்ணீர்
தார தரையா கொட்டது. எதுக்கு அவர் அழுகுறாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த சரணத்தை மாத்திரம் திரும்பி திரும்பி பாடிக்கிட்டு இருக்கும்போது அந்த மனுஷன் கண்ணில் இருந்த கண்ணீர் ஆராதனை முடிஞ்சு அவர் கடந்து சென்றார். ஒரு மாதம் ஆனது. ஒரு மாதம் ஆயிட்டு அதிகாலை 4 மணி இருக்கும், என் ஃபோன் வாட்ஸ்அப்பில் ஒரு பிக்சர் மெசேஜ் வருது. யாருன்னா அந்த சகோதரன் இடத்துலேருந்து ஒரு பிக்சர் மெசேஜ். அந்த மெசேஜ் என்னன்னு பார்த்தா ஒரு ப்ரெக்னன்சி டெஸ்டர், அந்த டெஸ்டரை ஃபோட்டோ எடுத்து என் மனைவிக்கு பாசிட்டிவ்னு ரிசல்ட் வந்திருக்கு பாஸ்டர் அப்படின்னு அவர் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்கிறார். அவர் எந்த மெசேஜ்லாம் போடல, அதை பார்த்த உடனே நான் புரிஞ்சுக்கிட்டேன் அது பாசிட்டிவ்னு. என்ன விஷயம்னு கேட்டால், 5 வருஷம் அவங்களுக்கு குழந்தை இல்லை, திருமணமாகி 5 ஆண்டுகள் குழந்தை இல்லை. எவ்வளவோ காசை செலவு பண்ணி எவ்வளவோ அவங்க முயற்சி பண்ணி பார்த்தா ஒண்ணுமே நடக்கல. ஆனா அந்த ஆராதனையில அவர் ஆண்டவரை பார்த்து சொன்ன வார்த்தை, என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் ஒன்றை செய்திடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில அந்த தேவன் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போகிறார். நம்புறவங்க எத்தனை பேர் ஆமே நாமே 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 நாமே? நல்ல வாயை திறந்து கத்துற மகிமைப்படுத்துக பார்க்கலாம். ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. நிச்சயமா நிச்சயமா கத்தர் வாழ்க்கையில செய்ய நினைத்தது தடைபடாது, செய்ய நினைத்தது தடைபடாது. கரங்களை தட்டி தேவனுக்கு நல்ல உற்சாகத்தோட பெருமுழக்கத்தோட பெருமுழக்கத்தோட தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? நல்ல கைகளை தட்டி ஹாலேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 சொல்லுகிறோம். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Jesus. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. சொல்லுங்க பார்க்கலாம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிடுவே. கைய தட்டி பாடுங்க, பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. நிச்சயமாகவே நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. கைய தட்டி சத்தமா, நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. பயப்படாதே, வரைந்தேனே உன்னை நான் உள்ளம் கைகளில், தாங்கினேன் உன்னை நான் தாயின் கருவில். வரைந்தேன் உன்னை நான் உள்ளம் கைகளில், பாடுக, தாங்கினேன் உன்னை நான் தாயின் கருவில். காத்திடுவேன் உன்னை கண்ணின் மணி போல், ஜீவிய காலமெல்லாம் காத்திடுவேன். காத்திடுவேன் உன்னை கண்ணின் மணி போல், ஜீவிய காலமெல்லாம் உன்னை, ஜீவிய காலமெல்லாம். கைய தட்டி பாடுங்க, நிச்சயமாகவே சத்தமா, முடிவு உண்டு
நம்பிக்கை வீண் போகாது. விசுவாசத்தோடு பாடுறவங்க சொல்லுங்க பார்க்கலாம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. பயப்படாதே பயப்படாதே என்ன செல்ல பிள்ளையே, இனியும் நீ தீங்கை காண்பதில்லையே. சொல்லுங்க பார்க்கலாம். பயப்படாதே சொல்ல பிள்ளையே, இனியும் நீ தீங்கை காண்பதில்லையே, காத்திடுவேன் உன்னை கண்ணின் மணி போல் ஜீவிய காலமெல்லாம், காத்திடுவேன் உன்னை கண்ணின் மணி போல் ஜீவிய காலமெல்லாம், உன்னை ஜீவிய காலமெல்லாம். நல்ல ஜோரா கை தட்டி நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உம்மை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே, உன்னை ஆசீர்வதிக்கவே நல்ல கரங்களை தட்டி ஆமே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. நிச்சயமாகவே நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. முடிவு உண்டு உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை, பயப்படாதே. எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நம்ம சொல்றதே பயந்துட்டு சொல்ற மாதிரிதான் இருக்கு. பைபிளில் மொத்தம் 365 முறை இந்த வார்த்தை இருக்குதான், 365 டைம்ஸ். என்ன வார்த்தை? பயப்படாதே பயப்படாதே பயப்படாதே. நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை என்ன தெரியுமா? ஏதோ ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னையே நடந்துருமான்னு நினைக்கிறது. ஒன்றுமே இருக்காது, ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருவோம், இப்படியா நடந்துருமோ இப்படியா ஆயிருமோ அப்படின்னு. நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன், விசுவாசிக்கிறவனுக்கும் பயத்துக்கும் சம்மந்தம் இல்லை. நல்லாமேன்னு சொல்லுங்க. ஃபியர் அண்ட் ஃபெய்த் கெனாட் கோ டுகெதர். ஆமேன்னு சொல்லுங்க. பயம் இருக்கிற இடத்துல விசுவாசம் இருக்காது, விசுவாசம் இருக்கிற இடத்துல பயம் இருக்காது. கரங்களை உயர்த்தி ஒரு இல்லையா சொல்லுங்க. எல்லாரும் என் பின்னால சொல்லுங்க, பயம் இருக்கிற இடத்துல விசுவாசம் இருக்காது, விசுவாசம் இருக்கிற இடத்துல பயம் இருக்கு. ஆமென். ஸ்தோத்திரம். நீங்க எந்த கேட்டகரியில நீங்க இருக்கீங்கன்னு யோசிச்சுக்கோங்க. எனக்குள்ள விசுவாசம் இருந்துச்சுன்னா உள்ள என்ன வர முடியாது? பார்த்துக்கலாம், எதனாலும் பார்த்துக்கலாம், எதுனாலும் பார்த்துக்கலாம். ராமன் சொல்லுங்கள. நான் அடிக்கடி சொல்ற ஒரே ஒரு காரியம்,
உலகத்தில் எக்ஸ்ட்ரீமாக நமக்கு பயம்னு வர்றதுன்னா எந்த நேரத்தில் வரும்? மரணம் மட்டும்தான். கரெக்டாக சொன்னாங்க சிஸ்டர். நான் சொல்கிறேன், ஸ்தோத்திரம், யாருக்கும் அவ்வளோ சீக்கிரமாக உயிரெல்லாம் போகிறது கிடையாது. ஆமாவா இல்லையா? நல்ல ஒரு அலையிலையார் சொல்லுங்கள். அவ்வளோ சீக்கிரமாக யாருக்கும் என்ன போகிறதில்லை, போகாது. நீங்களாம் நினைக்காதீங்க, ஐயோ நான் போயிடுவேன் நான், அப்படிலாம் போக மாட்டோம். கர்த்தருடைய நேரம் வர வரைக்கும் நம்ம இருப்போம். நான் சொல்கிறேன், உயிர் இருக்கிறதுனா என் வாழ்க்கையில் விசுவாசம்தான் இருக்கணுமே ஒழிய என்ன இருக்கக்கூடாது. சத்தமாக சொல்லுங்களேன். ஆமாம் ஆமாம், எங்கள் விசுவாசிகளுக்கு நான் இப்படி தான் சொல்லிக் கொடுப்பேன், உயிர் இருக்குதா அது போதும். ராமேன் சொல்லுங்க, நீ ஜெயிச்சிருவேன். கைவர் தெலியார் சொல்லுங்க, நீ முன்னேறிடுவேன். ஆமேன் சொல்லுங்களேன். ஏன்னா தேவ பிள்ளைக்கு என்னைக்குமே ஒரு நிச்சயம் இருக்கும், என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார், எனக்காக கர்த்தர் யாவற்றையும் செய்து முடிப்பார். ஒரு அலேலியர் சொல்லுங்க பார்க்கலாம். அலேலூயா அலேலூயா. ஆம், சவுலையும் தாவீதையும் நான் கம்பேர் பண்ணி போன வாரம் பிரசங்கம் பண்ணேன் எங்கள் சர்ச்சில். நீங்கள் சவுலா தாவீதா? சவுலும் இஸ்ரவேல் ஜனத்தை சேர்ந்தவன் தான், தாவீதும் இஸ்ரவேல் கோத்திரத்தை சேர்ந்தவன் தானே, ரெண்டு பேரும் ஒரே கேட்டகரி தான். ஆனா சவுல் கோலியாத்தை பார்த்த விதம் வேற, தாவீது கோலியாத்தை பார்த்த விதம் வேற. கைவேற்றி ஆமேன்னு சொல்லுங்க. ரெண்டு பேரும் விசுவாசி தான், பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, நம்ம ரெண்டு பேருமே விசுவாசி தான். அல்லேலூயா. ஆனா சவுலா கோலியாத்தா, சாரி சவுலா சவுலா தாவீதா. ஆமென் சொல்லுங்களே. இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, சர்ச்சில் ரெண்டு கூட்டமும் இருக்குது, ஒரு கூட்டம் சவுல், இன்னொரு கூட்டம் தாவீது. இந்த சவுல் கூட்டம் எப்படி தெரியுமா, நீ அவன் பக்கத்தில் போயிடாத, அவன் யுத்த வீரன், அவன் சிறு வயது முதல் யுத்த வீரன், அவனுக்கு எத்தனையோ பேரை கொண்டு போட்டிருக்கான் தெரியுமா உனக்கு. சில ஆளுங்க இருப்பாங்க பாருங்க, இந்த பயத்தை பரப்பிக்கிட்டே இருப்பாங்க, அவிஸ்வாசத்தை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இந்த நெகட்டிவிட்டி என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா தாவீது போய் யுத்த களத்துல நின்று அப்படியே அந்த கோலியாத்தை பார்க்கறான். கோலியாத்தை பார்த்த உடனே அசால்ட்டா சொல்றான், ஸ்தோத்திரம், ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறதற்கு இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன் எம்மாத்திரம். சொல்லுங்க பார்க்கலாம். அசால்ட்டா சொல்றான் அவனை பார்த்து, ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறதுக்கு இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம். இவனை நான் கொல்லணும்னா யார்கிட்ட போனோம், யார்கிட்ட போனோம், யார்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும், சவுல் கிட்ட போனோம். சவுல் கிட்ட போறாரு, ராஜா நான் போய் அந்த அந்த பெலிஸ்தியன் இடத்துல யுத்தம் பண்றேன். உடனே சவுல் பாருங்க, இது ஒரு பயந்தாங்கோழி, ஏற்கனவே அது ஒரு பயத்தின் ஆவியோட உட்கார்ந்து இருக்குது. யாரை பார்த்து சொல்லுங்களேன், கோலியாத்தை பார்த்து பயந்து போய் உட்கார்ந்துருக்குது. வசனம் சொல்லுது, அவன் தத்தளித்ததான், அவன் இருதயம் தத்தளித்து கொண்டிருந்ததான். பெலிஸ்தியரின் பாளையத்தை பார்த்து சவுலின் இருதயம் தத்தளித்து கொண்டிருந்தது. தாவீது போய் கேட்ட உடனே சொல்றான், எப்பா நீ இளைஞன், அவனோ சிறு வயது முதல் யுத்த வீரன், யுத்த வீரன். ஆனா தாவீது சொல்றாரு, ஐயா அப்படியா இருக்கட்டும் ஐயா, நான் ஒரு தடவை ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு விசை சிங்கம் எனக்கு எதிராகி வந்தது. என்ன எதிராக வந்துச்சு, சத்தமா சொல்லுங்க. சிங்கம், சிங்கம் எப்படி வரும், சிங்களா வருமா, சிங்கம் எப்படிங்க வரும், எதிர்த்து வரும், எதிர்த்து வரும். சிங்கம் எப்படி வரும், எதிர்த்து வரும். அப்போ இந்த தாவீது சொல்றான், சிங்கம் ஒரு விஷயம் எனக்கு வந்தது, அப்போ அந்த சிங்கத்தின் கையில இருந்து என் ஆட்டுக்குட்டிய நான் காப்பாத்தினேன். அல்லேலூயா. இன்னொரு விஷய கரடி வந்தது. கரடி எப்படி தெரியுமா வரும், வந்து கட்டி பிடிச்சுக்கும். இப்படி கரடி என்ன பண்ணும், கட்டி பிடிச்சுக்கும், விடாது. அந்த கரடியின் இடத்திலிருந்து என் ஆட்டுக்குட்டியை காப்பாத்தினேன்.
அல்லேலூயா. இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் அவைகளில் ஒன்றை போல் இருக்கிறான். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுத பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்று சொல்லட்டுமா, பிரச்சனை எவ்வளோ பெருசாக இருந்தாலும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றது தான் முக்கியம். ஆமென். பிரச்சனை எவ்வளோ பெருசாக இருந்தாலும் நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க, எப்படி அதை பார்க்குறீங்க? நீங்கள் பெரிதாக உங்கள் கண்ணில் பார்த்தீங்கன்னா, மாம்ச கண்ணில் பார்த்தீங்கன்னா அது பெருசாக இருக்கும், ஆவியின் கண்களில் பார்த்தா அது சின்னதாக இருக்கும். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்கள், மாம்சீகமாக பார்த்தா அது பெருசு, ஆவியில் பார்த்தா அது சின்னது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், மாம்சத்திலேயே தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், ஆவியில் இல்லை. ஆவியில் நிறைய நேரத்தில் இல்லாததுனால தான் பிரச்சனை. இப்போ பாருங்க, கையில் கவனை எடுத்துட்டு, கல்லை எடுத்துட்டு, தடியை எடுத்துட்டு ஐயா கிளம்புறார். எங்கே போகிறாரு? கோலியாத்துக்கிட்ட போய் நிற்கிறாரு. கோலியா தூரத்துலேருந்து பார்த்து சொல்கிறான், டே நீ தடியோடையும் கல்லோடையும் என்கிட்ட வர்றதுக்கு நான் என்ன, நான் என்ன நாயா அப்படின்றான். இவனுக்கு நாயான்னு ஒரு வார்த்தையை கேட்டான் பாருங்க இந்த தாவீது. இந்த நாயான்னு கேட்ட வார்த்தையில் இவனுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் போயிருச்சு. நான் முதல்ல சிங்கத்தை அடித்தேன், ரெண்டாவது கரடி அடித்தேன், இப்போ என் காதில் என்ன கேட்குது, சத்தமாக சொல்லுங்களேன், நாய். இந்த பழைய காலத்து படம்லாம் பார்த்துருக்கீங்களா, இந்த எம்ஜிஆர், இந்த சிவாஜி கணேசன், இவங்க இவங்கெல்லாம் நடித்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் அம்மா அப்படின்னா அதில் எப்படி தெரியுமா எஃபெக்ட் கேட்கும், அம்மா 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 கேட்கும் பார்த்துருக்கீங்களா. இப்போ இந்த கோலியாத்தை சொல்கிறான், நான் என்ன நாயா அப்படின்ன உடனே தாவீது காதில் எப்படி கேட்டிருக்கோம் தெரியுமா, நாயா 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 நாயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், உடனே தாவீதுக்கு அப்போதான் ஒரு வெளிப்பாடு கிடைக்குது. ஆமாண்டா, நான் சிங்கம் முதல்ல அடித்தேன், ரெண்டாவது கரடி அடித்தேன், இப்போ நான் எதை அடிக்க வந்திருக்கிறேன், நாய் அடிக்கிறதுக்கு என்ன வேணும். அதுதான் தாவீதோட கையில் இருந்துச்சு. கையை பலமா தட்டிட மாட்டீங்களா? அல்லேலூயா. எவ்வளோ பேர் கையில் ஈட்டி பட்டயம் இராணுவம் யுத்தம், யுத்த வீரர்கள் கையில் பயங்கரமான ஒரு பெரிய ஆயுதங்கள்லாம் வச்சுட்டு பயங்கரமாக நிற்கிறாங்க. ஆனால் இந்த தாவீது ரொம்ப சிம்பிளாக இந்த கோலியாத்தை ஃபேஸ் பண்ணுறான். எதோட ஃபேஸ் பண்ணுறான், ஒரு கல் ஒரு கவனு. நான் சொல்கிறேன், நமக்கு விரோதமாக வர்ற சத்ருவெல்லாம் எதுக்கு சமானம் தெரியுமா, ஒரு நாய்க்கு சமானம். ஆமென். ரெண்டு பேர் தான் சொல்கிறாங்க, சொல்ல மாட்டீங்களே. உங்களுக்கு வர்ற போராட்டம் எதுக்கு சமானம், சத்தமாக சொல்லுங்களேன். இன்றைக்கி அந்த நாயை பார்த்துட்டு தான் ஓடுறீங்க. நாய் ஒன்று உங்களை வேகமாக விரட்டுதுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஓட 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 அது என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், விரட்டிக்கிட்டே இருக்கும். கீழே குனிஞ்சு ஒரு கல் எடுத்து இப்படி திரும்பி பாருங்க. அல்லேலூயா. வந்த ஸ்பீடில் அது ரிட்டர்ன் ஓடும். நீங்கள் இப்படி திரும்பிட்டீங்கன்னா கல் எடுத்து அது அந்த பக்கம் போகும். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்கள், பிசாசு. அவங்கள பிசாசுன்னு சொல்ல சொல்லலை, பொதுவாக சொல்லுங்கள், பிசாசு. சிங்கம் கிடையாது, கரடியும் கிடையாது, நாய். அவன் யார்? இந்த வெளிப்பாடு வந்துடுச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் வர யுத்தங்களை நீங்கள் எளிதாய் மேற்கொள்வீர்கள். கரங்களை நல்லா தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹாலேலூயா. நல்ல பலத்தோட கை தட்டி ஹாலேலூயா, ஹாலேலூயா. சிங்க கேபியில் நான் விழுந்தேன், கை தட்டி. அவர் என்னோட அமர்ந்திருந்தா, சுட்டெரிக்கும் மக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நினைத்தான். கரங்களை தட்டி, சிங்க கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தா, சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தே, பனி துளியாய் என்னை நினைத்தா. சிங்கம் தேவியோ சுளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார்.
சத்தமாய் இப்படி கையா சச்சே. அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். கரங்களை தட்டி நல்ல தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால், எல்லாரும் சொல்லுங்க, ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால். எத்தனை பேருக்குள்ள ராஜ்யம் வந்துருச்சு? நல்ல ஆமென் வர மாட்டேங்குது. எத்தனை பேருக்குள்ள ராஜ்யம் வந்துருச்சு? என்ன ராஜ்யம்? தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா, எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ள இருக்கிறது. நான் எதை கட்டுறனோ அது கட்டப்படும், எதை கட்டவிழ்க்கிறனோ அது கட்டவிழ்க்கப்படணும். வாட் எவர் யூ ஷால் பைண்ட் இட் வில் பி பைண்ட், வாட் எவர் யூ ஷால் லூஸ் இட் வில் பி லூஸ்ட். கைகளை உயர்த்தி கத்துற சோத்திரம் பண்ணுங்க. நம்புறீங்களா? நம்புறீங்களா? ராமன் சொல்லுங்களேன், கடந்த நாட்களில் புயல் வந்துச்சுல, நம்மளுக்கு புயல் அலர்ட்லாம் கொடுத்தாங்க. என்ன என்ன அந்த புயல் பேர் என்னது? இப்போ வந்துட்டு போச்சே ஒரு புயல், பாருங்க பேர் கூட நமக்கு ஞாபகம் இல்லை, ஏன்னா வந்ததும் தெரில போனதும் தெரில, அப்படி ஒரு புயல் வந்துட்டு போச்சு. அன்னைக்கு புயல் அன்னைக்கு அதிகாலையில் எங்கள் ப்ரேயர் மெம்பர்ஸோட ப்ரேயர் டீமோட நான் சேர்ந்து கூகுள் மீட்டில் நாங்கள் ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாரும் ஜோம் பண்ணுறாங்க, ஆண்டவரே புயல் அதிகமாக வரக்கூடாது, தாழ்வான பகுதிகளில் இருக்கவங்களாம் கர்த்தர் காப்பாற்றணும், தாழ்வான பகுதியில் இருக்கவங்களாம் உயர்ந்த இடங்களுக்கு போகணும், போட்லாம் ரெடியாக இருக்கணும், முன்கள பணியாளர்கள்லாம் ஆயத்தமாக இருக்கணும், இப்படிலாம் ஜோம் பண்ணுறாங்க எங்கள் ப்ரேயர் டீமில் இருந்தவங்க. ஜோம் பண்ணி முடித்த பிறகு லாஸ்ட் ப்ரேயர் நான் எடுக்கும்போது நான் சொன்னேன், என்ன சொன்னேன் தெரியுமா? அந்த 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 நாளைக்கு முந்தின நாள் தான் பிரசவம் நான் சர்ச்சில் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். தேவனுக்கு முன்பாக நிற்கிற எலியாவா இருக்கிற நான் சொல்லுகிறேன், என் வாக்கின்படி அன்றி தேசத்திலே மழையாகிலும் பனியாகிலும் பெய்வது இல்லைன்னு போனேன். முந்தன் நாள் தான் பிரசவம், அந்த பிரசவம் நான் தான் பண்ணேன். எங்க விசுவாசிகளுக்கு அது கிரியை செஞ்சதோ இல்லையோ அது எனக்கு கிரியை செஞ்சது. அப்ப நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே பெஞ்ச மழை போதும், பெஞ்ச மழை போதும், இதுக்கு மேல எங்களுக்கு மழை வேண்டாம். இப்போ நான் கட்டளை இடுகிறேன், அந்த காற்றழுத்த தாழ்வு மையம் வலு இழந்து போவதாக. அல்லேலூயா சொல்லுங்களேன், அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலு இழந்து போவதாக. சில நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்றேன், ஜெபிக்கிறத நிறுத்திட்டு கமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். Stop praying and start commanding. இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போவாயாக என்று சந்தேகப்படாமல் நீ விசுவாசத்தோடு சொன்னால் அது அப்படியே ஆகும். அல்லேலூயா வருதா இல்ல பாத்தீங்களா? சத்தமா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, சந்தேகம் இல்லாம சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, அப்ப பாருங்க, அப்போ நான் சொன்னேன், ஆண்டவரே மழை போதும், அந்த காற்றழுத்த தாழ்வு மையம் அது வலு விழுந்து போவதாக. ஜோம் பண்ணி முடிச்சுட்டு 8 மணிக்கு நியூஸை பார்க்குறேன், அந்த காற்றழுத்த தாழ்வு மையம் ஸ்லோவாயிடுச்சு, அது ஆந்திராவை நோக்கி நகன்று கொண்டிருக்கிறது. கையை தட்டி நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நான் சொல்கிறேன், இது யார் மூலமாக நடக்கும்னா, ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, எந்த சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. கை தட்டி, ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் எந்த சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை
நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஒரு நிமிஷம், நான் இப்ப சிங்க கெபியோன்னு சொல்ல போறேன், நீங்களா ஹேய்னு ஒரு சத்தம் போட போறீங்க, போடுறீங்களா? சிங்க கெபியோ, இப்படியா சொல்றது? நல்ல தெம்பா சொல்ல, சிங்க கெபியோ சுனை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். கமான் கைய தட்டி, சிங்க கெபியோ சுனை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். நாளைக்கு மேல அவரே என்னை காண்பவர், என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். கேபியோ சுவை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். என்ன சத்தம் போறாது? சிங்க கேபியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் புதர்சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் புதர்சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. இப்படி சொல்லுங்க, ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. சொல்லுங்க, ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, ஓ சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காண்பவர், கேபியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சத்தம் போதாது? சிங்க கேபியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். நல்ல ஜோர கைதட்டி ஹல்லேலூயா. எனக்குள்ள என்ன இருக்குது? கர்த்தருடைய ராஜ்யம் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஒரு பிசாசு இது போகணும்னா ஜெபம் பண்ணணுமா, கட்டளை கொடுக்கணுமா? ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் இந்த பிசாசு போகும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு கடவுள் அந்த பிசாசை பார்த்து வெளியே போ. ஆமென் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்களேன். இங்கே கர்த்தர் சில காரியங்களை பார்த்து கட்டளையிட சொல்கிறார். இந்த ராத்திரி வேளையில சில காரியங்களுக்கு நீங்க உங்க வாயில இருந்து ஒரு கட்டளை கொடுக்க போறீங்க. மோசேயை பார்த்து கர்த்தர் செங்கடலுக்கு நேரா அந்த கோலை நீட்டு அப்படின்னார். நீட்டின உடனே செங்கடல் ரெண்டாய் பிளந்தது. உங்க கையை அப்படி நீட்டுங்க பார்க்கலாம். இன்னைக்கு உங்களுக்கு முன்னால இருக்கிற அந்த செங்கடல்களை கர்த்தர் பிளக்க போகலாம். ரபா ஹந்தரா கபா ஷே அல்லாதா ரபா. நல்ல வாயை திறந்து சத்தமா சோமனுங்க, சத்தத்தை உயர்த்தி ஜோமனுங்க. ஒரு தெய்வீக வல்லமை இந்த ராத்திரி வேளையில என்னென்ன காரியெல்லாம் திறக்கப்படணுமோ அது திறக்கப்படுவதாக. I command in the name of Jesus. வாய் திறந்து சொல்லுங்க ஹல்லேலூயா. எந்தெந்த காரியங்கள் திறக்கப்பட வேண்டுமோ அது திறக்கப்படுவதாக. ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தானியேல் சிங்கக்கெபிக்குள்ள போடப்பட்ட பொழுது, சிங்கக்கெபிக்குள்ள போறதுக்கு முன்பாகவே கர்த்தர் சிங்கங்களின் வாய்களை கட்டிட்டார். ராமன் சொல்லுங்களேன். இன்னைக்கு நான் ஒண்ணு சொல்லட்டுமா? நீங்க ஒரு சூழலமையில போறதுக்கு முன்னாலேயே கர்த்தர் அங்க செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிடுறார். நம்புறவங்க எத்தனை பேர்? ஹல்லேலூயா. பிஃபோர் யூ என்டர் into the tribulation, into the crucial path, அந்த இடத்துல கர்த்தர் முன்னாடியே செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிடுறார். சிங்கம் வாயெல்லாம் கட்டி போட்டாச்சு, தானியலை உள்ள போட்டாச்சு. சிங்கம் வந்து மோந்து மோந்து பாக்குது தானியல. நல்ல ஒரு இறை கிடைச்சிருக்குது, என்ன பண்ணுது? சத்தமா சொல்லுங்க, மோந்து மோந்து பாக்குது. நான் விசுவாசிக்கிறேன் தானியல் சிங்கமும் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. தானியல் சொல்லியிருப்பார், சிங்கம் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வெயிட் பண்ணு, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என்ன பண்ணு, வெயிட் பண்ணு.
என் உடம்புல ஓடுற ரத்தம் எல்லாம் வெஜிடேரியன் ரத்தம். என்ன ரத்தம்? ஆமாம், வெறும் காய்கறி தின்னு ஓடுற ரத்தம் எல்லாம் வெஜிடேரியன் ரத்தம். இதை நீ சாப்பிட்டா உனக்கு டேஸ்ட்டே இருக்காது. நீ ஒரு நாள் வெயிட் பண்ணனா நாளைக்கு ஒரு நான் வெஜிடேரியன் கூட்டமே வரப்போகுது. கரங்களை உயர்த்தி வரலே நீ சொல்லல. ஆமே, இவன் உள்ள படுத்து தூங்கி இவர் நிம்மதியா இருக்கிறாரு. ஆனா உள்ள தூக்கி போட்ட ராஜாவுக்கு தூக்கம் இல்லை. விடிய காலத்துல எழும்பி சிங்கக்கபியின் வாசலுக்கு வந்து கத்துறாரு, தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை சிங்கங்களின் வாய்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரான்னு என்ன சத்தமா கூப்பிட்டாராம்? துயர சத்தமாய் கூப்பிட்டாராம். எப்படி எப்படி எப்படி? என்ன சத்தமா? துயர சத்தம், அழுகையோட. ஏன்னா டானியலுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட், அவரு தெரியாம கையெழுத்து போட்டாரு. கையெழுத்து போட்ட ஒரே காரணத்துக்காக அவரை தூக்கி எங்க போட வேண்டியதாகி போச்சு? சிங்கக்கபியில. தானியலை ஓடி வந்து கூப்பிட்டு பார்த்தா துயர சத்தமா கூப்பிட்டா. உள்ள இருந்து சத்தம் வருது, மேல இருந்து, மேல சிங்கக்கபிக்கு வெளியே இருக்கிறவன் துயர சத்தமா கூப்பிடுறான், ஆனா சிங்கக்கபிக்கு உள்ள இருக்கிறவன் சத்தமா சொல்றான், ராஜாவே நீர் வாழ்க. ஆமேன் சொல்லுங்க. நீங்கெல்லாம் அங்க இருந்தா எப்படிக்கா சத்தம் போட்டிருப்பீங்க? ராஜா மேல இருந்து கூப்பிடும் போது ஆராதிக்கிற தேவன் சிங்கங்களின் வாய்க்கு தப்பு வைக்க வல்லவரா இருந்தாரா ஒண்ணு நம்மளா உள்ள உட்காந்து சொல்ற ராஜாவே. நம்மளுக்கு நல்லது நடந்தாலும் அழுவோம், கெட்டது நடந்தாலும் அழுவோம். ஏன்னா பயம் பீதி உள்ள. இவன் கம்பீர சத்தமா சொல்றான், ராஜாவே நீர் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் அவைகளின் வாய்களை தம்முடைய தூதனை அனுப்பி கட்டி போட்டார். இன்னைக்கு நான் ஒரு காரியம் சொல்லட்டுமா? உங்களுக்கு எதிராக பேசுற சிங்கங்களின் வாய்கள்லாம் இந்த ராத்திரி வேளையில கட்டப்பட போகிறது. ஆமேன் சொல்லுங்கள். பேசிட்டு அலையுதுங்க பாரு சிலது உன்னை பத்தி. சிங்கங்களின் வாய்களை கர்த்தர் கட்டி போடுவார். சொல்லுங்க ஒரு ஆமேன், சொல்லுங்க ஒரு ஆமேன். ஆமா, சிங்கங்களின் வாய்களை கர்த்தர் கட்டி போடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க போய் கட்ட வேண்டாம், கர்த்தர் தூதன் அனுப்பி கட்டுவார். நீங்க கட்ட தேவையில்லை, கர்த்தர் தூதன் அனுப்பி கட்டி போடுவார். நம்ம என்ன தெரியும் பண்றோம், யாராவது நம்மளை பத்தி பேசிட்டா ஓடி போய், ஏய் நீ என்ன பத்தி பேசுனியா, போன் பண்ணி கேக்குறது என்ன பத்தி என்ன பேசுன. நான் சொல்றேன், பேசுறவன் என்னன்னா பேசிட்டு போட்டோம். வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? உன் சத்துருக்கள் எச்சகம் சத்தமா சொல்லுங்க, பேசி அடங்குவார்களாம். எப்படி 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 எப்படி? பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, பேசிதான் அடங்குவாங்க, பேசாம அடங்க மாட்டாங்க. சில ஆட்கள் பேசிதான் அடங்குவாங்க. ஏன் தெரியுமா பேசி அடங்குவாங்க? ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க பேச்சு எடுபடாது. சொல்லுங்களேன், இப்போ உங்கள்கிட்ட வந்து யாராவது ஒரு கதையை யாரை பத்தியாவது வந்து சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏமா அந்த சிஸ்டர் தெரியுமா, என்ன கதை தெரியுமா, நீங்க ஃபர்ஸ்ட் தடவை கேட்கும் போது அப்படியா, ஆமாவா அப்படின்னு கேட்பீங்க. ரெண்டாவது தடவையும் அதே அம்மா வந்து உங்கள்கிட்ட, ஏமா அந்த சிஸ்டர் கதை தெரியுமா, ரெண்டாவது தடவை அதான் முன்னேத்தே சொன்னீங்களே அப்படின்பாங்க. மூணாவது தடவை அதே ஆளு வந்து, அந்த சிஸ்டர் தெரியுமா, ஆமா சிஸ்டர் நீங்க ரெண்டு தடவை இதே கதைய சொல்லிட்டீங்க. நாலாவது தடவை அந்த அம்மா வரும்போதே நீங்க பாத்துருவீங்க, வந்துருச்சுடா கதை பேசுறதுக்கு. அது வாய திறந்த உடனே நீங்க சொல்லிடுவீங்க, அந்த கதை தானே சொல்ல போறீங்க, வேற ஏதாவது? இது பேசி 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 டயர்டாயி கடைசியில அவ கதையை கேட்கறதுக்கு ஆளே இருக்க மாட்டான். இதுதான் வசனம் சொல்லுது, உன் சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார். நான் ஒரு காரியம் சொல்லுவேன், யாராவது உங்களை பத்தி பேசுறாங்களா, நல்லா பேசுன்னு விட்டுருங்க, கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பன் பட்டர் ஜாம் சேர்த்து போட்டு பேசு. ரலிலியா சொல்லுங்க. ஆமா, ஆண்டவர் சொல்றாரு, சிங்கங்களின் வாய்களை தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி கட்டி போடுவார்.
கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஆமென் சொல்லுங்களே, சத்தமா ஆமென் சொல்லுங்களே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, எந்த சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் எந்த சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் அவரே, என்னை காண்பவர் என்னை காப்பவர் அவரே, என்னை காண்பவர் அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ வார்த்தையை மட்டும் இன்னைக்கு சொல்லி உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போறேன். ஒரு மூணு வார்த்தை, இந்த வார்த்தையை நீங்க மறந்துடவே கூடாது. கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு சொல்ல சொல்ற ஒரு மூணு வார்த்தை. நம்பர் ஒன், 1 Corinthians 16:9. யாராவது எடுத்தவங்க வாசிக்கலாம். 1 Corinthians 16:9 யாராவது வாசிங்க பார்க்கலாம். 1 Corinthians 16:9 ஹல்லேலூயா எடுத்தவங்க வாசிங்க. ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமுமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. அரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற முதல் வார்த்தை என்ன தெரியுமா? அனுகூலமான கதவு. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, என்ன கதவு? சத்தமா சொல்லுங்க, அனுகூலமான கதவு. அது சாதாரண அனுகூலமான கதவு இல்ல, பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு எத்தனை பேருக்கு இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் எனக்கு ஒரு அனுகூலமான கதவை திறக்கணும்னு ஆமேன் விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்ற முதல் வார்த்தை, அனுகூலமான கதவுகள் திறக்கப்படும். ஆமேன் சொல்லுங்கள. அனுகூலமான கதவுகள். பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறாருங்க. சபையார் அவளுக்காய் ஊக்கமா ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாஸ்டர் தூங்கிட்டு இருக்கிறாரு, சர்ச்சு ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்குது. எப்படி 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 சொல்லுங்க? பாஸ்டர் தூங்குறாரு, இது எப்படி ஆக்சுவலா எப்படி நடக்கணும்? பாஸ்டர் ஜோம் பண்ணணும், சர்ச்சு தூங்கணும் தானே நீங்க சொல்லுவீங்க. ஆனா இங்க சர்ச்சு ஜோம் பண்ணது, பாஸ்டர் சிறைச்சாலையில தூங்கிட்டு இருக்கிறார். ஆனா விஷயம் என்ன நடந்துச்சு தெரியுமா? ஓடி போய் பேதுருடைய விழாவில் ஒரு தேவ தூதன் தட்டி எழுப்புறார். எழுந்துரு, 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 உன் காலில் பாதரட்சியை போடு, அறைய கட்டிக்கோ, என் பின்னால வா அப்படின்னு சொல்லி ஒரு அறைக்குவல் அவருக்கு விட்ட உடனே பேதுருக்கு பின்னால அந்த தேவ தூதனுக்கு பின்னால பேதுரு போறாரு. முதலாவது காவல், ரெண்டாவது காவல், மூணாவது காவல், மூணு காவலை கடந்து வசனம் சொல்லுது, நகரத்தின் இரும்பு கதவு அண்டைக்கு வந்த பொழுது. என்ன கதவு? சத்தமா சொல்லுங்க, இரும்பு கதவு. இரும்பு கதவு அண்டையில வந்து நின்ன பொழுது அந்த இரும்பு கதவு தானாய் திறந்ததா. கை தட்டி அல்லேலூயா சொல்லிருங்க. எப்படி திறந்துச்சு, எப்படி திறந்துச்சு? இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு அனுகூலமான கதவை எப்படி தெரியுமா திறப்பாரு? தானாய் திறப்பார். அது தானா திறக்கும், தானா திறக்கும். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு இந்த ஜெபத்துல வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்ற தீர்க்க தரிசன வார்த்தை, சில கதவுகளை கர்த்தர் தானா திறக்க போறார், தானா திறக்க போறார். நீங்க போய் தட்டாமலே திறக்க போகுது. நீங்க போய் நின்ன உடனே ஷாப்பிங் மால்ல எப்படி கதவு ஓபன் ஆகுதோ அந்த மாதிரி கர்த்தர் அனுகூலமான கதவுகளை தானாய் திறக்க பண்ண போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். நம்புறீங்களா?
அனுகூலமான கதவு அது தானாய் திறக்கும். ஆமே. ஹல்லேலூயா. நான் சொல்லட்டுமா, தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் எந்த கதவை திறக்கணுமோ அதை கர்த்தர் அந்தந்த டைம்ல திறப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க தட்டாமலே திறக்குங்கிறேன் நான். அனுகூலமான கதவுனா தட்டி 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 திறக்கிற கதவு இல்லை. நீங்க போய் நின்ன உடனே அங்க சென்சார் சொல்லும், கதவு திறக்கப்படுவதாக. ஹல்லேலூயா சொல்லிருங்க. தானாய் திறவுண்டது. இவர் வெளியே வந்துட்டாரு, அங்கே ஒரு கூட்டம் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்குது. அங்கே ஜோம் பண்ணிட்டு இருக்கிற அந்த கூட்டத்தில் போயிட்டு அந்த வீட்டில் கதவை தட்டுறாரு. தட்டுறாரா? கதவை தட்டின உடனே அந்த கதவை தட்டுற சத்தத்தை ஒரு பிள்ளை கேட்குறா. ஒரு பிள்ளை கேட்குறா. அந்த பிள்ளை பேர் என்னது? ஆ, ரோதை. கேட்டாளா? கதவை தட்டின உடனே ரோதைன்ற ஒரு பொண்ணு கதவு கேட்டுட்டு சொல்கிறா, பாஸ்டர் வந்துட்டார். பாஸ்டர், சத்தமாக சொல்லுங்களேன், பாஸ்டர் வந்துட்டார். உள்ளே இருக்கிற கூட்டம்லாம் எதுக்கு ஜோம் பண்ணுது? பாஸ்டர் வரணும்னு ஜோம் பண்ணுது. ஆனால் பாஸ்டர் வந்துட்டார் கதவுக்கு வெளியே. ஒரே ஒரு பொண்ணு தான் வாயிலிருந்து சொல்லுது, பாஸ்டர் வந்துட்டாருன்னு. ஆனால் உள்ளே இருக்கிற கூட்டம்லாம் வந்து நீ பிதற்றுகிறாய். ஜோம் பண்ணிட்டு இருக்கிற கூட்டம் என்ன சொல்லுது? நீ பிதற்றுகிறாய். இல்ல, வெளியே நிக்கிறது யார் தான்? பாஸ்டர் தான், பேதுரு தான் அப்படின்னு அடிச்சு பேசுது இந்த பிள்ளை. உடனே உள்ள இருக்க ஜோம் பண்ணிட்டு இருக்கிற கூட்டம் சொல்லுது, அது ஒருவேளை தேவ தூதனாய் இருக்கலாம். என்னவா இருக்கலாம் சொல்லுங்களேன். இதுங்களெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றது? ஒருவேளையா சொல்லுங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு சபைக்கு தேவை ரோதைகள். நல்ல ஒரு அலையிலையா? சபைக்கு தேவை ரோதைகள். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, ரோதையா இருக்கணும். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, ரோதையா இருக்கணும். ரோதனையா இருக்கக்கூடாது. ரோதையா இருங்க. எப்படி இருக்காதீங்க? சில ஆளுகளை வச்சுட்டு ஒரே ரோதனை, ஒரே ரோதனை. என்ன ரோதனை? ஜெபிக்கிறது ஒண்ணு, பேசுறது ஒண்ணு, வீடியோ ஒண்ணு, ஆடியோ ஒண்ணு. அல்லேலூயா. வீடியோல பாக்குறீங்க, வீடியோல பாக்கும்போது என் உதட்டு அசைவும், நான் பேசுறதும் ஒன்னா இருந்தாதான் படம் உங்களுக்கு புரியும். இன்னைக்கு நிறைய பேருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன தெரியுமா? பேசுறது ஒண்ணு, வீடியோ ஒரு செயலா போயிட்டு இருக்குது. கர்த்தர் சொல்றாரு, சின்க் ஆகணும். நீ ஜெபிக்கிறதும் உன் பேச்சும் சிங்க் ஆகணும். கைகளை உயர்த்தி கத்துற சோதர பண்ண. அற்புதத்தை பார்க்காததுக்கு முன்னாலேயே ரோத சொல்லிட்டா வெளியே யார் வந்துட்டா? பேதுரு வந்துட்டார். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில் அனுகூலமான கதவுகள் திறக்கப்பட வேண்டும் என்றால் நீங்களும் நானும் கண் திறக்கப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். கையை தட்டி நல்ல கத்துற சோதர பண்ண. அல்லேலூயா. கண் திறக்கப்படணும். ஆமென். பார்த்த பிறகு விசுவாசிக்கிறது இல்ல, பார்க்காமலே சொல்லிரணும். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? சொல்லுங்க பார்க்கலாம். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டாகிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே உமை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே உமை ஆராதிப்பே. ஹல்லேலூயா. முதலாவது ஆண்டவர் உங்களுக்கு சொல்ற வார்த்தை அனுகூலமான கதவு. சொல்லுங்க பார்க்கலாம், அனுகூலமான கதவு. ரெண்டாவது ஆண்டவர் உங்களுக்கு சொல்ற வார்த்தை அனுகூலமான துணை. எல்லாரும் சொல்லுங்க. சங்கீதம் 46:1 தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும்,
ஆபத்து காலத்துல அனுகூலமான துணையுமானவர். என்ன துணை? சத்தமா சொல்லுங்க. அனுகூலமான துணை, அனுகூலமான துணை. அப்படின்னா இங்கிலீஷ் பைபிள் சொல்லியதுக்கு a very present help, தேவைப்படுற நேரத்தில் நமக்கு கிடைக்கிற ஒரு உதவி. ராமன் சொல்லுங்கள, சரியான நேரத்தில் நமக்கு கிடைக்கிற உதவி. எப்படி எலியாவுக்கு அவனை போஷிக்கிறதுக்கு சரியான டைம்ல ஒரு காகம் வந்துச்சு, அதுதான் அனுகூலமான ஒரு துணை. நான்கு மூன்று பேர் அக்கினி ஜுவாலையில நடந்து கொண்டிருக்கும் போது நான்காவது நபராய் ஒருவர் உள்ள உலாவினார் பாருங்க, அதுதான் அனுகூலமான துணை. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், எந்த நேரத்துல உனக்கு உதவி தேவையோ அந்த நேரத்துல நான் வந்து நிப்பேன். கைகளை உயர்த்தி கர்த்தர் ஸ்தோத்திரப்பட்டேன். அல்லேலூயா. உள்ள மூணு பேரை தூக்கி போட்டாங்க. உள்ள தூக்கி போடுறதுக்கு முன்னாலே அவர் உள்ள ஒருத்தர் உலாவிட்டு இருந்தார். உள்ள ஏற்கனவே ஒருத்தர் இருந்ததுனால தான் அவங்க உள்ள போகும்போது அங்கே டெம்பரேச்சர் டவுன் ஆயிடுச்சு. ஏழு மடங்கு அக்கினி. யாருக்கு ஏழு மடங்கு அக்கினி? தூக்கி போட்டவனுக்கு மட்டும். தூக்கி போட போனவனுக்கு தான் ஏழு மடங்கு அக்கினி. ஆனால் உள்ள போனவன் நார்மல் டெம்பரேச்சரில் தான் உலாவிட்டு இருக்கிறான். ஏன்னா உள்ள நாலாவது நபர் இருக்கிறார். அது அவன் கண்ணுக்கு தெரியாது. சில நேரத்தில் உங்கள் கண்ணில் உங்கள் கூட கர்த்தர் இருக்கிறது தெரியாது, தெரியுமா? நிறைய நேரத்தில் உங்களுக்கே நீங்கள் நிறைய நேரத்தில் கேட்பீங்க, ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா இல்லையா? கர்த்தர் என் கூட இருந்தார்னா ஏன் இதெல்லாம் நடக்கணும், ஏன் இப்படிலாம் நடக்கணும்னு சொல்லி நீங்களே கேட்பீங்க. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் எப்போ அப்படி ஒரு சூழ்நிலைமையில் நினைக்கிறீங்களோ அப்ப நீங்க உறுதியா தெரிஞ்சுக்கணும், உங்க கூட நாலாவது நபர் ஒருத்தர் இருந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு. அது வந்து உங்க கண்ணுக்கு தெரியாது, ஆனா அக்கினிக்கு வெளியே இருக்கிறவன் சொல்லுவான், இவர்களோடு கூட நாலாவது நபர் ஒருவர் உலாவி கொண்டிருக்க. இவங்க கூட நடந்ததை யாரு பார்க்கல சொல்லுங்க? இவங்க பார்க்கல, இந்த மூணு பேர் பார்க்கல, வெளியே உட்கார்ந்து சிங்காசனத்துல உட்கார்ந்திருந்த ராஜா பார்க்கறான், இவர்களோட நாலாவது நபர் இருக்க. நாலாவது நபருடைய சாயல் தேவ புத்திரனுடைய சாயலுக்கு ஒத்திருக்கிறது. ஆமென். அனுகூலமான துணை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அனுகூலமான துணை. மூன்றாவது சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு ஒரு அனுகூலமான அடையாளத்தை காண்பிப்பார். சொல்லுங்க என்ன காட்டுவாரு? 86 சங்கீதத்தில் 17 வசனம் இப்படி சொல்லுது. சங்கீதம் 86:17, கர்த்தாவே நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு ஒரு அனுகூலமான அடையாளத்தை எனக்கு காண்பித்தரலும். என்ன அடையாளம், என்ன அடையாளம்? பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, அனுகூலமான அடையாளம். இந்த ஜெபத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு நான் சொல்றேன், இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள உங்க கண்கள் அனுகூலமான அடையாளங்களை பார்க்க போகிறது. ஹல்லேலூயா. ஓளை பாருதல் தரும் தேவா, களை தோரை தேற்றிடுமே. சொல்லுங்க. இலை பாருதல் தரும் தேவா, களை தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல், சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமா அங்கு தங்கிடு. எல்லாரும் எழுந்து நின்று பாடுவோமா? சீலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. சத்துரு தலை கவிழ்ந்தோட, சத்துரு தலை கவிழ்ந்தோட, நித்தமும் கீரிய
சத்தமாய் சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடு என்னை தேற்றிடு மடையாள இயேசுவே என்று காட்டிடு உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு அனுகூலமான கதவு, அனுகூலமான கதவுகள் ரீ கபா ஷியாந்தா ரா கபா. நல்ல வாயத்திறந்து ஜோமன் ஆரம்பி, வாயத்திறந்து ஜோமன் ஆரம்பி. ஒரு அனுகூலமான கதவு உங்களுக்கு திறக்கப்படுகிறது, பெரிதும் அனுகூலமான ஒரு கதவு. நீங்க நினைச்சு பார்க்காத ஒரு கதவை கத்தர் உங்களுக்காய் திறக்க போகிறார். அது ஒரு அனுகூலமான கதவு, அது ஒரு அனுகூலமான கதவு. எஸ் 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 எஸ். தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக செல்லுகிறார், தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக செல்லுகிறார். உங்களை விரோதிக்கிறவர்கள் அநேகம் எழும்பினாலும், உங்களை விரோதிக்கிறவர்கள் அநேகம் எழும்பினாலும் கர்த்தர் திறக்கிற கதவை அவர்களால் பூட்ட முடியாது, கர்த்தர் திறக்கிற கதவை அவர்களால் பூட்ட முடியாது, கர்த்தர் திறக்கிற கதவு அவர்களால் பூட்ட முடியாது. அநேகர் நீங்க வருத்தப்படுற ஒரு காரியம், இந்த கதவை திறக்கப்பட்டிருந்தாலும் அதை அடைக்கிறதுக்கு அநேகர் விரோதமா கிரிய செய்யறாங்களே, விரோதமா கிரிய செய்யறாங்க. ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, அவங்க போராடி பார்த்து மேற்கொள்ளாம போயிருவாங்க, அவங்க போராடி பார்த்து மேற்கொள்ளாம போயிருவாங்க. உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடு கூட போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். பெரிதும் அனுகூலமுமான கதவு உங்களுக்காய் திறக்கப்பட்டிருக்கிறது. A door of favor, a door of favor. உங்களுக்கு ஒரு அனுகூலமான கதவு திறக்கப்படுற ஒரு ஆண்டு. You are going to testify. சில புதிய வாசல்கள், நன்மையான வாசல்கள், சில டிவைன் கனெக்ஷன்ஸ். சில டிவைன் கனெக்ஷன்ஸை கர்த்தர் ஏற்படுத்துவார், சில டிவைன் கனெக்ஷன்ஸை கர்த்தர் ஏற்படுத்துவார். நீங்கள் தேடி போகிறதில்லை, உங்களை தேடி வரும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், உங்களை தேடி வரும். போதும், அலைந்து திரிந்த நாட்கள் எல்லாம் போதும், அலைந்து திரிந்த நாட்கள் எல்லாம் போதும். உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ராஜாக்கள் உதிக்கிற, உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? சத்தமாய் என் தேவன் எனக்கா என்னை மறந்தது உண்டா? சத்தமா என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என் தேவன் எனக்கா
அனுகூலமான துணை கர்த்தர் உங்களுக்கு துணையா இருப்பார். கர்த்தர் உங்களுக்கு துணையா நிற்பார். கர்த்தர் உங்களுக்கு துணையா நிற்பார். கர்த்தர் உங்களுக்கு துணையா நிற்பார். கர்த்தர் உங்களுக்கு துணையா நிற்பார். வாய திறந்து சொல்லுங்க, நீங்க தான் எனக்கு துணைப்பா. அனுகூலமான ஒரு துணை, அனுகூலமான ஒரு துணை, அனுகூலமான துணை. எஸ் சிஸ்டர், எஸ் சிஸ்டர், எஸ் சிஸ்டர். உங்க இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். உங்க இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கர்த்தர் உங்க பட்சத்தில் இருக்கிறார். உங்க தோல்விகள்லாம் ஜெயமா மாற போகுது. நிறைய காரியத்துல ஸ்டெப் எடுத்து தோத்து போயிருக்கிறீங்க. கர்த்தர் தோல்விகளை ஜெயமாய் மாற பண்ண போகிறார். அவரே உங்களுக்கு பக்க பலமா நிற்பார். அவரே உங்களுக்கு பக்க பலமா நிற்பார். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து உனக்கு சொல்லுகிறேன், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணையில் இருக்கிறேன். கர்த்தர் உங்க வலதுகையை இந்த நாளில் பிடிக்கிறார். எல்லா காரியத்திலையும் அவருடைய கரத்தை நீங்க பார்ப்பீங்க. எல்லா காரியத்திலையும் அவருடைய கரத்தை நீங்க பார்ப்பீங்க. உன்னோடு இருந்த கர்த்தர் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். கைகளை உயர்த்தி நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அனுகூலமான அடையாளம் கை உயர்த்தி சொல்லுங்க. அனுகூலமான அடையாளம். God is going to show you some signs. Sister, தேவன் சில அனுகூலமான அடையாளங்களை உங்க வாழ்க்கையில காட்ட போறார். இயேசுவின் நாமத்தினால ரொம்ப நாளா எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்கப்பா இயேசப்பா அப்படின்னு நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க. அந்த அடையாளத்தை கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வர போறாரு. அதிசயப்பட்டு பூரிக்க போகிறது. இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். இருதயம் ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு அடையாளத்தை கர்த்தர் காட்ட போகிறார். ரொம்ப நாளா காத்திருக்கிறீங்க. இருதயம் இழைத்து போயிருக்கிறது. விரும்பினது வரும் பொழுது அது ஜீவ விருட்சம் போல. கர்த்தர் ஒரு அடையாளத்தை பர்ஃபெக்டா கர்த்தர் காட்டி, எஸ், உங்களை நம்ப பண்ணுகிற ஒரு அடையாளம், உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற ஒரு அடையாளம், உங்க இருதயத்துல ஒரு சமாதானத்தை கொண்டு வருகிற அடையாளம், ஒரு இளைப்பாறுதல கட்டளையிடுகிற ஒரு அடையாளத்தை கர்த்தர் காண்பிப்பார். ரெண்டு கரங்களை உயர்த்தி என் தேவன் எனக்கு ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டாய். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. சத்தமா, என் தேவன் எனக்காய் செய்து முடிக்கிறவரை நான் ஆராதிக்கிறேன். என்னை மறந்திடாத தேவனை ஆராதிக்கிறேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வ ஞானியே
ஆண்டவரே, கிரகிக்க முடியாத காரியங்களை செய்ய நீர் வல்லமை உடையவராக இருக்கிறீர். எத்தனை பேர் விசுவாசிகள் என் தேவன் என் நடுவில் இருக்கிறாருங்க. நீங்க சொல்லி பார்க்கறீங்க, என்னை மறந்திராத தேவன் என்று. இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, நம்ம மத்தியில் யாரும் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்தவரே, எங்கள் நாடுவிலே வசித்திர விரும்பிடும். இதோ மனிதர்கள் மத்தியிலே வாசம் செய்கிறவரே, எங்கள் நடுவிலே ஆண்டவரே வசித்திர விரும்பினும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம், உமக்கு சிங்காசனம் அமைத்திர உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. குமாரனே அல்லாமல் நமக்கு விடுதலை இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, இந்த இயேசு என்னை விடுவிக்காம எனக்கு விடுதலை இல்லை. என் பலவீனத்திலிருந்து அவர் விடுவிக்க வல்லவர், என்னுடைய தோல்வியிலிருந்து அவர் என்னை விடுவிக்க வல்லவர், என்னுடைய எல்லா மாறுபட்ட சூழ்நிலையிலிருந்து என்னை விடுவிக்க வல்லவர், என் சத்துருவல் கையில் இருந்து விடுவிக்க வல்லவர். ஹல்லேலூயா. He is the way maker. He is the miracle worker. He alone can do great and mighty things, my dear beloveds. Hallelujah. அவங்க எதுவும் பண்ணல, இங்கே எதனா மோடி மஸ்தான் வேலையாக பண்ணுறாங்க, எதுவும் பண்ணலல்ல, என்ன பார்க்கலாமே, கர்த்தரை நோக்கி பார்க்கலாமே, ஒன்றும் இல்லை, ஏதோ பேசிட்டு போகிறாங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கர்த்தருக்கு இருக்கிறார் இல்லையா? கேட்கல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கான்சன்ட்ரேஷன் இஸ் காட். நீங்கள் எத்தனை பேர் இந்த எக்ஸ்பெக்டேஷனோடு வந்திருக்கிறீங்க, எத்தனை பேர் இங்கே இந்த நிறைவை பெற்றிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. எதுவுமே என்ன என்னுடைய அனுகூலத்தை எதையும் மாற்ற முடியாது. ஆமென். கர்த்தர் அருமையான வார்த்தைகள் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் எல்லாம் கண்களை மூடி சொல்லுவான், நான் விசுவாசிக்கிறேன். நீர் யார்,
நீ நான் ஆராதிக்கிற தேவர் என்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க, I believe in you Lord, I believe in you, you are a miracle working God. கடைசியா ஒரு முறை கர்த்தர் நோக்கி பாட போறோம். ஹல்லேலூயா, எங்கள் மத்தியில் இருக்கிறவரே, இந்த மாலை வெள்ளை எங்கள் வாழ்க்கையில பெரிய அற்புதம் செய்ய வல்லவர், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்ய வல்லவர். நீ செய்து கொண்டிருக்கிறீங்க, எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க. Miracle work, promise keep, light in the darkness, my God, that is who you are. Oh, way maker, miracle worker, promise keeper, light in the darkness, my God, that is who you are. சொல்லி கரங்களை உயர்த்தி எல்லாம் சொல்லுமே, வாங்கிறது வந்து வழி செய்வ சொல்லுகிறோம்.
இந்த மாலைவெளி அறிக்கை செய்கிறோம். ஓ ஹல்லேலூயா, விடிவெள்ளி நட்சத்திரமே, இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறவரே, உம்மாலே எங்கள் வாழ்க்கையில எல்லாமே ஆகும், எங்களுக்கு அனுகூலம் உண்டாகும், கடைகள் நீங்கி போகும். இதுவே பெரிய அடையாளம், கர்த்தர் நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒன்று செய்துட்டு இருக்கிறாரு. அதில் எத்தனையோ பேருக்கு அழைப்பு போயிருக்கலாம், ஆனால் இன்றைக்கு நீங்க வரும்படியே கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார் பார்த்தீங்களா. இதுவே பெரிய அடையாளம், கர்த்தர் ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, அவர் இல்லாதவளை இருக்கிறதை போல அழைக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, அவரால் ஆகும். இன்னைக்கு எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இல்லை ஆகலைன்னு சொல்லிட்டு இருக்கீங்களோ, எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றி முடிக்க, செய்து முடிக்க அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமே. சொல்லுங்க, உம்மாலே ஆகும். எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உம்மாலே ஆகும். எங்கள் வாழ்க்கையில் எல்லாமே ஆகும். ஹல்லேலூயா, ப்ரைஸ் லார்ட். நல்ல தெய்வமே, இந்த அருமையான மாலை வேலைக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். துதிக்க ஆண்டவரே, இந்த நேரத்தை ஏற்படுத்தி நீர் நல்ல ஐக்கியத்தை நீர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர். உம்முடைய ஊழியர்களை அழைத்து வந்திருக்கிறீர். வந்திருக்கும் பாஸ்டர் பால் ஜேகப்காய் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, பாஸ்டர் ஐசக் லிவிங்ஸ்டன்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். அவங்க ஊழியர்களுக்காய் நாங்கள் செபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஐயா, மேலே வந்துடுங்க ஐயா, ப்ளீஸ். எல்லா காரங்களையும் இந்த ஊழியருக்கு நேராக உயர்த்தி எல்லாரும் ஒரு மனமாய் உள்ள ஆசீர்வதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊழியம் செய்கிறவனுக்கும் செய்யாதவனுக்கும் பிதாவாகிய தேவன் வித்தியாசத்தை காண்பிப்பார் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில அந்த வித்தியாசத்தை மகிமையை அனுபவிக்கிட்ட ஊழியத்தில் தேவ திட்டம் நிறைவேற நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் மனதார இயேசுவின் நாமத்தில் சபையாராய் இந்த ஊழியர்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, எவ்வளவு ஊழியங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நாளிலே தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை சொல்லி கர்த்தர் இந்த தேவதாசுகளை நீர் எடுத்து பயன்படுத்தினீர், அதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொருவரும் கூட இடைப்பட்டீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை வெள்ளங்கள் ஒரு மனமாய் நாங்கள் பாடி துதித்து ஆண்டவரே உம்மை கம்பீர சதத்தோட ஆராதிக்க வைத்தீங்களே, அதற்காய் நன்றி அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரையும் கர்த்தர் விடுவித்திருக்கிறீர், நீர் அனுகூலம் செய்திருக்கிறீர். ஆண்டவரே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சமாதானத்தை தந்திருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தெய்வீக பிரசன்னம் உம்முடைய சமூகம் வந்த ஒவ்வொருடு கடந்து போகட்டும். இசை கருவிகளை வாசித்த அன்பு தம்பிமார்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, இங்கே எங்களுக்கு உதவியாயிருந்த ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா உதவியாளர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆட்கொள்ளுங்க. இன்னும் தொடர்ந்துங்க மகிமை எங்கள் வாழ்க்கையில வெளிப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வல்ல நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யுனி ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் அவர் வருகை மட்டும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக, ஆமென். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. God bless you all.